हेलो फ्रेंड्स, वेलकम टू लर्न पॉजिटिव। ना उंगा प्रदीप कुमार। नम्म चैनल पातीटा लाइक पड़ेंगे, कमेंट पड़ेंगे, उंगा फ्रेंड्सोड शेयर पड़ेंगे, सब्सक्राइब पण्णिक्कंगा, बेल आइकॉन क्लिक पड़ेंगे। स्ट्रेंथ ऑफ मटेरियल्स यूनिट 1 चैप्टर 1 स्टैटिक्स ऑफ पार्टिकल्स सॉल्यूशन फॉर प्रॉब्लम्स क्लास 12। என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என் சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிற சம் வந்து ஏற்கனவே பார்த்த சம்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மொமெண்டம் வந்து கண்டுபிடிப்போம். ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் ஆச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் பார்ப்போம். ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் இஸ் ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட் ஏ. ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் வந்து 100 நியூட்டன்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, ஷோன் இந்த டயக்ராம். டிட்டர்மைன் த மூமெண்ட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் அபவுட் ஏ. ஸோ ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து அபவுட் ஓ, ஓன்ற பாயிண்ட்லேருந்து அந்த ஏன்ற பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து அந்த ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஏபி அப்படின்றது ஒரு ஃபோர்ஸு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபோர்ஸ் வந்து ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மூமெண்டம் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ரெண்டு மூமெண்ட்டாக சொல்லுவோம். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 60 டிகிரியில் இருக்குது. அதோட மூமெண்ட் ஆகிருக்கிற அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 மீட்டருக்கு மூவ் ஆகிருக்கு. அப்போ ஓலேருந்து சி அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் அது மூவ் ஆகியிருக்கு, அது 3 மீட்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா பார்ப்போம். ஃபோர்ஸ் அட் ஏ பார்த்திங்கன்னா 100 நியூட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் டு ஃபைண்ட் என்னென்னா, ஃபோர்ஸ் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் ஓ, ஓலேருந்து மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், எம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதை. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் 100 நியூட்டன் அபவுட் ஓ. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓன்ற பாயிண்ட் எம்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபோர்ஸ் பாயிண்ட் வந்து எவ்வளோனா 100 கிலோமீட்டர்னு ஆக்ட் ஆகிருக்கு. அதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து பி வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ஏன்ற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஆனால் பி அப்படின்ற பாயிண்ட் வந்து ஓலேருந்து பி வரைக்கும் மூவ் ஆனதாக இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஓபி அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு மொமெண்டம் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம மேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஓசிபி அப்படின்றது தான் ட்ரையாங்கிள். ஸோ சியோட ஆங்கிள் தான் நம்மளுக்கு தெரியும். காரணம்னா ஆப்போசிட், அது சிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் ட்ரையாங்கிள்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும், அதனால் அதை எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஓசிபி இஸ் 60 டிகிரி. அப்போது சைன் தீட்டா எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு சைனோட உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். இங்கே ஆப்போசிட் சைடு சிலேருந்து தீட்டா வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் வந்து ஓபி, அட்ஜஸ்டன்ட் சைட் சாரி ஹைபாட்டனஸ் பார்த்தீங்கன்னா ஓசி. ஸோ சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஓபி பை ஓசி. ஓபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஓசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 3 மீட்டர். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சைன் 60 வேல்யூ 0.866, ஓபி டிவைடட் பை 3. ஸோ இப்போது லெஃப்டில் ரைட் சைடில் இருக்க 3 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் இருக்க 3 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ 0.866 இன்டூ 3 ஈக்குவல் டு ஓபி. ஸோ ஓபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.598 மீட்டர்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம ஓபி கிடச்சாச்சு. அப்போ மேலே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எம்ஓவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது எம்ஓ ஈக்குவல் டு 100 இன்டூ ஓபின்னு கொடுத்துருக்கோம். ஓபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் 100 நியூட்டன் அபவுட் ஓ இஸ் எம்ஓ ஈக்குவல் டு 100 இன்டூ ஓபி. ஸோ ஓபியோட வேல்யூ 2.598. ஸோ 100 இன்ட்டு 2.598 வந்து பார்த்தீங்கன்னா 259.8 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட். ஸோ அபவுட் ஓ, ஓ சைடு வந்து போகலாம். நம்ம பி சைட்லேருந்து ஓ சைடுக்கு போகும்போது அந்த பாயிண்ட் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் பார்ப்போம். மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் ஓ எம்ஓ ஈக்குவல் டு 259.8 நியூட்டன் மீட்டர். இட் வாஸ் இன் கிளாக் வைஸ் மூமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.